விசுவாசிகள்னு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அப்படியே நம்புவது வந்து ஒரு முட்டாள்தனமான காரியம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் வைத்து இப்படியெல்லாம் இருக்கிறது, இவர்கள் வந்து இப்படி வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இதில் இருக்கும் காரியத்தை காணும்படியான என் கண்களை திறந்தருளம்னு கேட்டா நிச்சயமாய் அவர் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார். Hallelujah, 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 hallelujah. சத்துருக்கள் என்னை வேற்கொண்டு மகிழ விடாதிரும், கர்த்தாவின் சத்துருக்கள் என்னை வேற்கொண்டு மகிழ விடாதிரும். நீர் என்னை கை தூக்கி எடுத்த நானும்மை என்றென்றும் போற்றுவே, நீர் என்னை கை தூக்கி எடுத்த படியால் நானும்மை என்றென்றும் போற்றுவே. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் தூதிப்பே. அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மே துதிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி 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 சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய திவ்ய வசனங்களை நாங்கள் தியானிக்கவும், இதன் மூலமாய் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசும், உம்முடைய வசனத்தினாலே எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். திருமறையின் திவ்ய காட்சியிலே இன்றைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான காட்சியை காணப்போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா காட்சிகளும் திவ்யமாய் இருப்பதில்லை, ஆனால் எல்லா காட்சிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே திவ்ய நிலைக்கு நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் அந்த காட்சிகளை எடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கை திவ்யமாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை தீங்கு நாட்கள் நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த காட்சிகளை நாம் தியானிப்பது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. வேதாகமத்தில் என்னுடைய நண்பன் ஒருவன் அடிக்கடி சொல்லுவான், வேதாகமத்தில் எல்லாம் இருக்கிறது என்று சொல்வான். எல்லாம் என்றால் எந்த மாதிரியான மனிதர்களை நாம் சந்திப்போம், எந்த மாதிரி மனிதர்கள் எந்த வேடங்களில் வருவார்கள், எப்படிப்பட்ட பொய்களை அவர்கள் பேசுவார்கள், எப்படிப்பட்ட மாய்மாலங்களுக்குள்ளாய் நாம் நடந்து வர வேண்டியது இருக்கும் என்பதெல்லாம் திருமறையிலே ஏராளமாய் ஏராளமாய் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த அனுபவங்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நாம் திருத்தி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காக இன்றைக்கு வந்து நம்முடைய வேத தியானத்திற்கு ஆதாரமாக ஒன்று ராஜாக்கள்
13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அண்டைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரனுடனே கழுதையின் மேலேறி சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின்பு அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி என்னோடைய வீட்டிற்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன் நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீர் அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீர் போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்குது என்றான். அதற்கு அவன் உம்மை போல் நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவன் போஜனம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதினண்டையில் நின்றது. சிங்கமும் பிரேதத்தண்டையில் நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடைக்கிற பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்தில் வந்து சொன்னார்கள். அவனை வழியில் இருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வார்த்தை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தருக்கு அவர் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். அது அவனை முறித்து கொண்டு போட்டது என்று சொல்லி இந்த காட்சிகளை நம்ம மிகவும் அதிர்ச்சிகரமான சம்பவங்களை பார்க்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நடந்ததை நடந்த மாதிரி அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம வந்து போன வாரம் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக எரேபியாமுக்கு வந்த அந்த ஒரு அற்புதத்தையும் அவனுக்கு வந்த அந்த கடிந்து கொள்ளுதலையும் அந்த கடிந்து கொள்ளுதலை இந்த தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் தேவனாகிய கர்த்தரிடத்திலே வேண்டி அந்த காரியத்தை அவனுடைய கைகள் வந்து விரைத்து போய் நீட்டமாய் நின்றது. அந்த நின்ற கரங்களை இவன் சரிப்படுத்தி கொடுத்தான். எவ்வளவு அற்புதமான காரியங்களை எல்லாம் தேவன் அவன் மூலமாய் நடத்தினார் என்பதை நாம் பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்தும் எரேபியாமின் ஜனங்கள் அனைத்தும் அந்த தீய ராஜா அவன் எல்லார் முன்பாகவும் 1000 படைகள் கொண்ட மனிதனை மாதிரி அவன் தைரியமாய் வருகிறான். யாரும் அவனை தொடக்கூட மாட்டாங்க. நன்றாக கவனியுங்கள். இவன் வேற்று நாட்டுக்காரன். அவன் வந்து இங்க உள்ள வந்து ராஜா ஒரு பெரிய விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜாவை வந்து அவமானப்படுத்துகிறான் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தினால. அவ்வளவு தைரியமாய் துணிவோடு வருகிறான்.
தேவன் அவனோடு கூட இருக்கிறார் எல்லாம் தெரிகிறது. அப்போ எந்த மாதிரியான அவன் ஒப்பு கொடுத்தல் அவனுக்கு இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையின் உயிரை துச்சமாய் வைத்து அவன் தேவ சமூகத்திலே கட்டளைகளை பெற்றுக்கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்திருப்பான் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். எத்தனையோ தீர்க்க தரிசிகள் இந்த மாதிரி தீர்க்க தரிசனத்தை சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லும் போது அதை கேட்டு கீழ்ப்படியவில்லை. யோனாவை பார்க்கிறோம், மோசே கூட, மோசே ஆண்டவர் வந்து இப்படி போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ மோசே வந்து என்ன சொல்றான்னா, ஆண்டவரே வேறு யாரையாவது அனுப்பும், நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. எத்தனையோ முறை என்னை, அதாவது ஒவ்வொரு தீர்க்க தரிசிக்கும் ஆண்டவர் சொல்லும் ஒரு வசனத்தை கேட்கும் போது கொஞ்சம் பயம் நடுக்கம் இருக்கிறது. ஏனென்றால் முற்றிலுமாய் அதிகாரத்திற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைப்பது. அதுவும் எப்போ ராஜா அவனுடைய ராஜஸ்தானத்திலிருந்து ஒரு பெரிய விழா நடந்து கொண்டிருக்கிறது, அந்த விழாவின் நடுவுல போய் எல்லார் எதிர்க்கும் வீரர்கள் அவர்கள் ஆயுதங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கும் போது தைரியமாக தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். கிட்டத்தட்ட நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக பேசின ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ மாதிரி, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அப்படி பேசினாங்க, நேபுகாத்நேச்சார் எரியுண்ட அந்த அக்னிக்குள்ளாய் அவர்களை வீசி போடுகிறான். தேவன் அந்த அக்னிக்குள்ளாக வந்து விடுதலை நாயகனாக அந்த அக்னி சுவாலைகள் அவர்களை தொடாத வண்ணம் தீண்டாத வண்ணம் காப்பாற்றி நேபுகாத் நேச்சாரை மண்டியிட பண்ணுகிறார். இது வந்து நம்ம தானியலுடைய புத்தகத்திலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட தேவன் தனக்காக இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறவர்கள் அவர்களோடு போய் நின்று அவர்களுக்காக அவருடைய சமூகத்தில் வந்து அவர் என்ன செய்கிறார், நின்று கொண்டு இருக்கிறார், பாதுகாக்கிறார். ஆபிரகாமை பார்த்தவர் இப்படி சொன்னார், நான் ஒரு பராக்கிரமசாலி மாதிரி ஆபிரகாமை பார்த்து அவர், நான் உனக்கு மகா கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், நான் உனக்கு கேடகம் பலன் என்று சொல்லுகிறார். அப்போ கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்காக ஒப்பு கொடுத்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்டவர்கள் என்றால் தேவனை கேடகமாய் கொண்டவர்கள். அப்போ ஆண்டவர் வந்து அவ்வளோ தூரம் நடந்து இவ்வளோ பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் காரியத்தை செய்துவிட்டு வேறு ஒரு காரியத்தையும் சொல்றார், நீ சாப்பிடக்கூடாதுன்றார். அது எவ்வளவு கஷ்டம் பாருங்க, உபவாசத்திலேயே பசியோடு தாகத்தோடு இதை செய்துவிட்டு நீ திரும்ப வரணும் அப்படின்றார். அது கொஞ்சம், அது ஒரு ராஜாவுடைய, ஒரு கொடூரமான ராஜாவுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்வதை விட கடுமையானதல்ல. அதை தைரியமாய் செய்தான். ஆனால் சாப்பிடக்கூடாது என்ற காரியத்தை அவன் அந்த அளவிற்கு சீரியஸாக நினைக்கவில்லை. எப்படியாய் அவனுக்கு சோதனை வருகிறது பாருங்கள். ஒரு பாவமுள்ள ஒரு இடம் இருக்குமானால் அங்கு வந்து நிறைய அந்த சமூகம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தா அதில் வாழ்கின்ற விசுவாசிகளும் அந்த சமூகத்தினாலே அடிபட்டு போகிறார்கள். சமூகம் எப்பொழுதும் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. நாம் போகும் இடங்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மை மாற்றுகிறார்கள். நம்ம வந்து அதை வேதம் முழுவதும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டு காரியத்தில் அதை பார்ப்பதில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர்
உடன் உறைபவராய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனாலே அந்த மாதிரியான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பழைய ஏற்பாட்டு காலங்களினோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது புதிய ஏற்பாட்டு காலங்களிலே அவ்வளவாகி நாம் காண்பதில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் எந்த இடத்திற்கு போகிறோமோ அந்த இடம் நம்மை கொஞ்சமாவது தாக்குவதை நாம் கவனிக்கலாம். மோசே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனை நேசிப்பவன். அவன் சிறு வயதிலேயே மோசையை யார் வளர்த்தது? அவங்க அம்மா தான் வளர்க்கிறாங்க. மோசையின் இடத்திலே ஆண்டவருடைய அன்பை, அவன் பார்வோனின் குமாரன் என சொல்லப்பட்டாலும் சிறு வயதிலே அவனுடைய தாயார், சொந்த தாயார் தான் விசுவாசத்திலே மோசையை வளர்க்கிறார். ஆண்டவரை பற்றி, அவருடைய அன்பை பற்றி மோசைக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கை பார்த்து பரிதபிக்கிறான். அதுக்காக அவன் என்ன செய்யறான் பாருங்க, ரகசியமாய் கொலை செய்கிறான். அவங்களுக்குள்ள ஒரு ரெகக்னிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கொலை செய்கிறான். ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவருடைய வழிகளில் தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, இந்த உலகத்தில் இருக்கும் அரசியல்களின் வழியாய் நாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது காரியமாய் இருப்பதில்லை. அநேக ஆண்டவரை நேசிப்பதாக சொல்லிக்கொள்ளும் மனிதர்கள் அந்த இடத்தின் அதாவது சூழ்நிலைகளுக்கு தக்கனவாறு தங்களுடைய அரசியல்களை மாற்றிக்கொள்கிறார்கள். தேவனையே நம்பி நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை விடுத்து அந்த சூழ்நிலைகள் என்ன சொல்கிறதோ அதன்படி உலகோதோடு ஒத்து வாழ வேண்டும் என்பது மாதிரி அந்த இடத்தின் காரியத்திற்கு மாறிவிடுகிறார்கள். இந்த தீர்க்கதரிசி தேவனை அறிந்த, அதாவது தவறாய் அந்த வந்து வேற்று நாட்டினாய் வந்து அங்கு தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த தீர்க்க தரிசினை இந்த இஸ்ரவேல் தீர்க்க தரிசி, அவன் ஆண்டவரை விசுவாசிப்பவனா இல்லையா? நிச்சயமாய் விசுவாசிப்பவன் தான். அவனை விசுவாசி என்று நீங்கள் அந்த கிழ தீர்க்க தரிசியை சொல்வீர்களா? நிச்சயமாய் அவன் விசுவாசி. ஆனால் அவன் விசுவாசத்தோடு இருக்கும் அந்த சமூகத்தினால் அலைக்கழைக்கப்பட்டு தாக்கப்பட்ட ஒரு பொய் சொல்லும் தீர்க்கதரிசியாயிருக்கிறான். பொய் சொல்லும் விசுவாசிகள் மாதிரி எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க. எதற்காக பொய் சொல்கிறான்? அதாவது நம்முடைய சமூகம் நம்மை தாக்கும் போது அடிக்கடி பொய் சொல்ல, நாம வந்து மற்றவர்களை பார்த்து பொய் சொல்ல அதிகமாய் ஆயத்தமாய் விடுகிறோம். பொய் திரும்ப திரும்ப நிறைய நம்முடைய வாழ்க்கையில இருப்பதினாலே அந்த பொய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாய் மாறிவிடுகிறது. அதை தவறாகவே நினைப்பதில்லை. பொய் என்பது சாதாரணமாய் வருகிறது இந்த கிழ தீர்க்கதரிசிக்கு. அதுதான் பிரச்சனை. அவன் யோசிக்கவே இல்லை. தேவன் சொன்னார்னு சொல்றமே, கடவுள் இந்த மாதிரி சொன்னாரே, சொல்லாத காரியத்தை சொன்னாருன்னு பொய்யா சொல்றமே, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் இந்த மாதிரி மனிதர்களை வந்து நம்ம வந்து அவர்களை வழிவிலக பண்ணலாமா, இடரலை போடலாமா என்பதை அவன் யோசிக்கவே இல்லை. ஏன் யோசிக்கல? அவன் இருந்த இடம் அப்படி. பாவத்தினால் தீண்டப்பட்ட விசுவாசிகள், பாவம் அவர்களுக்கு பழக்கமாகிவிட்டது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல போய் ஃபெல்லோஷிப் எல்லாம் வைக்கணும்னு நினைக்காத, யாராவது வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிடணும்னு நினைக்காத. ஏன் நினைக்காத என்றால், தேசம் முழுவதும் கெட்டு போய்விட்டது. தேசம் முழுவதும் என்றால் அங்கிருக்கும் விசுவாசிகள் உட்பட, அதுதான் அர்த்தம். அதனாலதான் அவர்களை வந்து சரி செய்வதற்காக வேறு நாட்டிலிருந்து மிஷனரி மாதிரி தேவன் ஆண்டவர் அனுப்புகிறார். இது வந்து அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
தெரிந்திருக்க அப்படியே வந்து ஒருத்தர் பொய் சொல்றாங்கன்னா ஒரு நிமிஷம் தன்னோடு கூட வந்து கொண்டு இருக்கிற தேவனிடத்துல ஆண்டவரே இந்த மாதிரி இந்த ஆள் சொல்ற நீங்க எனக்கு இப்படி சொன்னீங்க ஆனா இவன் வந்து இப்படி சொல்றான் இதை எனக்கு சரியா காட்டுங்க எது சரின்னா தேவன் நிச்சயமாய் பேசி இருப்பார் இவனுக்கு வந்து சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வந்ததா நமக்கு தெரியாது ஏன் அந்த மாதிரி செய்தான் என்று சொல்லி ஆனா துஷ்டர்களுடைய வார்த்தைகளை நம்ம ஏன் செவி சாய்க்கிறோம்னா நமக்குள்ள ஏதோ ஒரு அக்கிரமம் இருக்கிறது அதனாலதான் தவறான மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பும்படியாய் நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் என்னுடைய வாழ்க்கையில கூட சில சமயம் நான் யோசிப்பேன் இவர்கள் ஏமாற்றுபவர்கள் என்று ஒரு அளவுக்கு எனக்கு தெரிகிறது தெரிந்தும் ஏன் இவரை நம்ப நான் தலைப்பட்டேன் நினைய நினை நாம் யோசிக்கும் போது அப்ப எனக்கு தெரியும் மேபி என்னிடத்திலே ஏதாவது அக்கிரமங்கள் மறைந்திருக்கும் அந்த அக்கிரமம் இந்த மாதிரி தவறான மனிதர்களுக்கு மனிதர்களை நம்பும்படியா என்னை தூண்டிவிட்டது போல இருக்கிறது ஒருவேளை அந்த நேரத்திலே நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்து ஆண்டவரே இந்த மனிதனை நான் நம்பலாமா என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு பதிலளித்திருப்பார் பிசாசு கடவுள் வடிவத்திலேயே அவன் வந்து பேசும்போது மனிதர்கள் விசுவாசிகள் வடிவத்திலே அவன் பேசாமல் இருப்பானா நிச்சயமாய் பேசுவான் நாம தான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஆனால் இங்க வந்து பிசாசு பிடித்தனால அவன் அப்படி பேசினான்லாம் போடல வேதத்துல அவனாவே அப்படி எல்லாம் சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவரை நேசிப்பதாக சொல்லும் மனிதர்கள் இந்த மாதிரி மோசமான காரியங்களை தாங்களாகவே செய்றாங்க அதுக்கு வந்து அவங்க ஆண்டவர் இடத்துல பதில் சொல்லிப்பாங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அதை விட ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் எந்த விசுவாசி தவறாய் பொய்யாய் பேசினானோ அதே விசுவாசியின் மேலே பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து அவன் வந்து இவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் அது எவ்வளவு பயங்கரமான காட்சி பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவ பிள்ளைகளுக்கு பொய்யாய் மனிதர்கள் தங்களுடைய சுயத்திலிருந்து பேசுவதையும் தெரியும் அதே சமயத்திலே ஆவியானவர் தங்களுக்கு மேல் வருவதனாலே அவங்க சொல்வதும் தெரியும் இப்போ இந்த மெய்யான விசுவாசி இல்லையா தேவன் அதாவது வேற்று நாட்டிலிருந்து வந்த அந்த விசுவாசிக்கு குழப்பம் இருக்கும் இவன் முதல்ல சொன்னது பொய்யா இப்ப சொன்னது பொய்யா ஆனால் அவன் இதயத்துக்கு தெரியும் இரண்டாவது சொன்ன காரியம்தான் மெய் என்று சொல்லி ஆனா அது அவ்வளவு அவ்வளவு காரியம் நடக்கிறது அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் இடத்துல எசேக்கியா மாதிரி கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரே என் மீது கிருபையாயிரும் எரேபியாமுக்கு கிருபை செய்தீரே நான் ஜெபித்த போது அவனுடைய கரங்களை சரி பண்ணினீரே நான் தவறாய் செய்து விட்டேன் என் மீது கிருபையாயிரும் அப்படின்னு கேட்டிருந்தா நிச்சயமாய் ஆண்டவர் கிருபையாய் செய்திருப்பார் அவருடைய கிருபைக்கு எல்லையே இல்லை ஆனாலும் சில மனிதர்களுக்கு இந்த மாதிரி அவங்க காணராயி ஏமாற்றப்பட்டோம் என்பதனால அந்த வேதனையிலேயே ஆண்டவரை நோக்கி தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை சரி பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைவு இல்லாமலே தங்களை துக்கத்திற்கு சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் அவருடைய இதயம் வந்து லோத்தின் மனைவி மாதிரி உறைந்து போய்விடுகிறது திரும்பி பார்க்காதே அவ்வளவுதான் போ அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் திரும்பி பார்க்கிறார் பார்த்து அவள் உறைந்து போன போது லோத்து எவ்வளவோ இடத்துல ஆண்டவரிடத்துல கெஞ்சி கெஞ்சி கேட்கிறான் தன் மனைவிக்காக கெஞ்சி கேட்டிருந்தால் கூட அவர் செய்திருப்பாரா செய்திருக்கலாம் உறைந்து போனவளை உருமாற்றி அழைத்து வந்து கொண்டு வந்து கொடுக்க கூறுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார் ஆனா அவன் கேட்கல எத்தனையோ முறை அங்க போகணும்னு சொல்லாதீங்க ஆண்டவரே நான் இங்கே போகிறேன் இதெல்லாம் கேட்கிறான் சரி 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 என்று வருகிறார் அவர்களை இழுத்து கொண்டு போய் விடுகிறார் அப்படியெல்லாம் செய்கிற தேவன்
ஏதோ ஒரு அசம்பாவிதம் நமக்கு நடந்து விட்டதென்றால் அவருடைய சமூகத்திலே போய் ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரிதாயிற்றே எனக்காக இறங்கும் எரேபியாமுக்கு இறங்கினீரே எனக்கு இறங்குன்னு கேட்கலாமே. ஆனால் சில பேருடைய மனது அப்படி கேட்பதற்கு தயாராவதில்லை. ஏன் தயாராவில்லைன்னா அந்த மாதிரி ஏமாற்றப்படும் போது நம்முடைய மனசு கெட்டுடுது. சீட்டிங்ல அதான் ப்ராப்ளம். ஏமாற்றப்பட்டவர்கள் மிகவும் வேதனைக்குள்ளாகிறார்கள். அந்த வேதனையிலேயே ஆண்டவருடைய கிருபைக்காக கெஞ்ச வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஏன்னா நெஞ்சமெல்லாம் எப்படின்னா நம்ம நம்மளை ஏமாத்திட்டாங்களே, நம்மளை ஏமாத்திட்டாங்களே, எப்படி செய்யலாம், இப்படிதான் வந்து மனசு வந்து நம் மனசெல்லாம் அங்கே இருக்குது. தவிர எல்லா ரட்சிப்பும் எல்லாம் கருணையும் உடைய தேவன் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்துல கேட்கலாமே, ஆண்டவரே நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், எனக்கு இந்த ஒரு விசை மன்னியும் சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டா சிம்சோனுக்கு இறங்குகிறார். வேதத்துல அவரை பார்த்து கேட்கிற எல்லாருக்கும் அவர் இறங்குறார். எங்கேயுமே அவன் கெஞ்சினான் அதெல்லாம் உன கேட்க முடியாது போ அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளினதில்லை, அதுதான் வசனம். ஆனால் இந்த தீர்க்கதரிசி அப்படி போக மாட்டேங்கிறான் பாருங்க. அதனாலேயே அவனுக்கு அந்த முடிவு வந்து விட்டது போல இருக்கிறது. பயங்கரமான முடிவு. அதுக்கே அந்த இவனை ஏமாற்றிய தீர்க்கதரிசி எப்படி சொல்றான் பாருங்க. ஓ அவனா அவன் வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து கீழ்ப்படியாதவன் அப்படின்றான். இவனே காரணமாகிவிட்டு, இவனே அவனை ஏமாற்றி விட்டு, இவனே பொய் சொல்லிவிட்டு அவனுக்கு பட்ட பேர் என்ன கொடுக்கிறான், தேவனுக்கு கீழ்ப்படியாதவன் சொல்றான். அப்படின்னா எந்த அளவிற்கு பாவங்கள் வந்து மலிந்து இருக்கிறது பாருங்க. நம்மை சுற்றி இருக்கும் இடத்தை நம்ம பார்க்கணும். எங்கேயாவது நம்ம போகும்போது எந்த மாதிரி மனிதர்கள் வாழ்கிறார்கள், அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது, அந்த காரியத்தை வைத்து நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம ஜாக்கிரதையாய் பாதுகாக்கக்கூடிய நமக்கு அந்த கடமை இருக்கிறது. எல்லாம் வந்து விசுவாசிகள்னு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அப்படியே நம்புவது வந்து ஒரு முட்டாள்தனமான காரியம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் வைத்து இப்படியெல்லாம் இருக்கிறது, இவர்கள் வந்து இப்படி வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இதிலிருக்கும் காரியத்தை காணும்படியான என் கண்களை திறந்தருளம்னு கேட்டா நிச்சயமாய் அவர் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை சரியான வழியிலே, நேர் வழியிலே, ஜாக்கிரதையான வழியிலே, வேதனைகள் இல்லாத வழியிலே நடத்தும்படியாய் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வேற்று நாட்டு தீர்க்கதரிசிக்காய் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இல்லாமல் சுவாமி, அதே மாதிரி நாங்கள் கீழ்ப்படியணும் சுவாமி. ஆனாலும் அவரை மாறி எல்லாரையும் நம்பிவிடும் அந்த தன்மை எங்களுக்குள் இருக்குமானால் அதை எடுத்து போடு சுவாமி. உண்மையே எங்களுடைய நம்பிக்கைக்கு விளக்காய் வைத்து இருக்க கிருபித்தார். எப்பொழுதும் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்தலும். எந்த காரியம் எங்களுக்கு வந்தாலும் அது எந்த மாதிரியான ஆவி என்று பகுத்துணரும் கிருபைகளை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைகளை சந்தேகப்படாமல் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்தலும். நீர் வாக்கு மாறாதவர் சுவாமி. வாக்கு மாறாத உண்மை நாங்கள் நம்ப எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். என்னை குணமாக்கினி உம்மை நோக்கி கூப்பிட நீர் என்னை குணமாக்கினி பாதாளத்திலேறு என்னை ஏற பண்ணி என்னை நீ பாதாளத்திலேறு என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே.
உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. கத்தரை நோக்கி கெஞ்சினே கத்தாவே உம்மை கூப்பிட்டே கத்தரை நோக்கி கெஞ்சினே என் புலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினீ என் கூலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினி என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. அல்லேலூயா அல்லேலூயா Alleluia, 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 Alleluia.